ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் க்ளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்கு இது எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு வந்து சாதமெல்லாம் செய்கிற இல்லைங்களா அந்த அரிசி எடுத்துக்கலாங்க அது வந்து ஒரே டேஸ் சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தாங்க சேர்க்கணும் அப்போ தான் நல்லா புரிஞ்சு வரும் இல்லை அப்படின்னா அவ்வளோவா வராது அதனால நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ லைட்டாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டை யூஸ் பண்ணி நம்ம எண்ணெயை ஃபுல்லாக வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாமே நம்ம எண்ணெயில் பொறிச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடையில் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக நான் வந்து பாதாம் முந்திரி ரெண்டுமே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தனியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு முக்கால் கப் அளவுக்கு வந்து துருவுண வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் வெள்ளை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க இது இல்லை அப்படின்னா ரெண்டு ஏலக்காயை தட்டி நீங்கள் உள்ளே சேர்த்துட்டு ஒரு முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவில் உள்ளே சேர்த்துக்கலாங்க தேங்காய் தூள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்க அப்படின்னு லைட்டாக கெட்டியான மாதிரி இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அரைச்சி எடுத்து இல்லைங்களா அரிசி பொட்டுக்கடலை அந்த பவுடர் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருலாங்க கலந்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நெய் கொஞ்சம் கூட தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்டா கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் வாசனையாக வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சமே இந்த மாதிரி நெய் சேர்த்துக்கங்க நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருலாங்க கலந்து விட்டு கீழே எடுத்து வச்சிடலாம் லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப ஆறவிடக்கூடாதுங்க லைட்டா கைப்பறுகிற சூடு இருக்கு இல்லையே உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு மீடியம் சைஸ்ல உடம்பிடிச்சு எடுத்துருக்கேன் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் இதே மாதிரியே மீது இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் பார்க்குறக்க எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் எண்ணெயில் போட்டு பதில் லைட்டாக வறுத்து கூட அரைச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்